सकृत् प्रपदन स्पृशाम अभयधान नित्यव्रती न च द्विरभिभाषसे त्वमिति विश्रुतस्वोक्तितः यथोक्तकर्णं विदुस्तवतु यातु धानादयः कथं विततमस्तु तत्कृपण सार्वभौमे मयि। 15வது பத்தியம் ஸ்ரீ அபீதி ஸ்தவம். இந்த பத்தியத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தை அடிப்படையாக வச்சுட்டு எம்பெருமானுடைய வச்சனம் தானே கூறின அந்த வச்சனத்தை வச்சுட்டு எப்படி சரணாகதின்ற தர்மமானது எம்பெருமானால் ஒரு நித்திய விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது, மேலும் ஒரு தடவை அவன் வாக்கு கொடுத்துட்டான்னா அந்த வாக்கை அவன் மீற மாட்டான், இந்த விஷயங்களை எடுத்து கூறி இப்படி இருக்க என்னுடைய சரணாகதி என்னென்னு ஏற்றுக்கலையே, எப்படி அது மட்டும் பொய்யாகும்னு அழகாக ஒரு சின்ன வாதம் பண்ணுறார். 14வது பத்தியத்தில் பார்த்தோம், பவந்தி முகபேதத்தோ பயநிதானமேவ பிரபோன்ற பத்தியத்தில் தொடங்கக்கூடிய பத்தியத்தில் எல்லாமே பயத்துக்கு ஆஸ்பதமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ வியாக்கியானம் பண்ணுறவா ஒரு சங்கதியை காட்டுற, சங்கதியை காட்டுறதா இருந்தால் அடுத்த இந்த பத்தியத்துக்கும் அடுத்த பத்தியத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை கல்பிக்கணும். சரி, பகவான் இப்படி சொல்கிறதா இருக்கலாம் தேசிகங்கிட்ட, சரி சுவாமி உமக்கு தான் பயமாக இருக்குது, உபாயத்தை அனுஷ்டிச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு எல்லாமே பக்தி யோகத்தை கடைபிடிக்கலாமேனு சொன்னால் அதுக்கு சுவாமி சொல்கிற பதில் மாதிரி அமைஞ்சிருக்கு, கிருபண சார்வ பௌமஹா அகம். அடியன்கிட்ட ஒரு பெரிய சொத்து இருக்குது, அது என்ன சொத்துன்னு சொன்னால் ஸ்ரீ தேகலீஷஸ்தியில் சாதித்த மாதிரி, மண்யே தயார்த்த ஹிருதயேன மகாதனம் மே தத்தம் துவயேதம் அனபாயம் அகிஞ்சனத்வம்னு 25வது பத்தியில் சாதித்தார். இந்த அகிஞ்சனத்துவம் இருக்க வேண்டிய இடத்துல அதுதான் மகாதனம். ஏன்னா இந்த மகாதனம் இருக்கிறதுனால தான் அடியனால் பிரபன்னனாக இருக்க முடியாது. இந்த ஆக்கிஞ்சன்யம்ன்றது இல்லாமல் போனால் அடியன் பிரபன்னனாக இருக்க முடியாது. அதனால் ரொம்ப அற்புதமாக சொன்னார், அடியன்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்கிஞ்சன்யமே கைமுதல் இல்லாமல் இருக்கிறது என்னுடைய பெரிய சொத்துன்னு அழகாக அங்கே சாதித்தார். அது மாதிரி வேறு உபாயத்தை பண்ணுற சக்தி இல்லாமல் இருக்கிறது இல்லையா, அதுதான் ஆக்கிஞ்சன்யம், அதுவே அடியனுடைய பெரிய சொத்து. ஏன்னா பிரபத்திக்கு அதுதான் தகுதி. அதே மாதிரி இங்கே போட்டுனர் கிருபண சார்வபௌமஹா. சுவாமி அடிக்கடி தன்னை சொல்லிச்சு பெரியவாளுடைய பூர்வர்களுடைய இதை சாதிச்சுட்டு அஹமஸ் வியபராத சக்கரவர்த்தி அப்படின்லாம் சொல்லிப்பார். இது நமக்காக தான், நாம் சிந்திச்சுக்கணும், பிரபத்தி பண்ணால் எம்பெருமான் கண்டிப்பாக ரட்சிப்பான். அதுக்கு ஒரு சமாதானங்கள் கொடுக்கறதுக்காக சந்தேகம் இருந்தால் சமாதானம் கொடுக்குறார். எப்படின்னு கேட்டால், ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியது ததம்மமானு எம்பெருமானுடைய வாக்கு அப்படியே இருக்குது. அப்போ ஸ்வோக்தி தகான்னு சொன்னால் அவனுடைய உக்தியே, ஸ்வ உக்தி ஸ்வோக்தி, அதுக்கு மேலே ராமோ த்விர்ணாபி பாஷசே, த்விஹினா ரெண்டு வாட்டி, அதாவது ரெண்டு வாட்டி சொல்கிறதுன்னு சொன்ன அர்த்தம்னா முதல்ல சொன்னது வேறு, இன்னொன்று சொன்னது வேறு இருந்தால் அது ரெண்டுன்னு வரும். முதல்ல சொன்னது ஒன்று, ரெண்டாவது ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக அது வேறு பாஷணம் இல்லை. ரெண்டு வாட்டி சொல்ல மாட்டான்னு சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டால், ரெண்டு விஷயங்கள் அதாவது முன்னுக்கு பின் முரணாக பேச மாட்டான், சொன்னால் சொன்னது தான்ற ரீதியில் இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு அழகாக பிரபத்தி பண்ணவாளுக்கு எந்த விதமான ஒரு பயமோ ஒரு சந்தேகமோ இருக்க வேணான்ற ரீதியில் இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். இதில் வரைச்சு விசேஷமான அர்த்தங்கள்லாம் புதஞ்சிருக்கு. இதில் சக்ரத் பிரபதன ஸ்பிருஷான்னு சொல்ல போகிறார். ஸ்பிருஷன்னு சொன்னால் தொட்டுக்கிறது, ஸ்பிருஷதி தொட்டுக்கிறது. இப்போது ரெண்டு விதமாக அதை வியாக்கியானம் பண்ணுற, பிரபத்தின்றது ஒரு க்ஷணம், அதாவது குறைஞ்ச நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு கிருத்தியாக இருந்தால் கூட அதில் தொட்டுநட்டா பட்டுண்ட சமயத்திலிருந்துன்னு அர்த்தமாக இருந்தது, பூர்த்தியான கூட அவசியம் இல்லை. அந்த அந்த சரணாகதின்ற அந்த காரியம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே ரட்சிக்கிறான்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது, சரணாகதி யாருக்கு பகவான் கொடுக்க போகிறானோ, யாரை ரட்சிக்கிறேன்னு சொல்ல போகிறானோ, அவளை தொட்டுருக்கிறவா அல்லது அவளுக்கு அவளோட சம்பந்தப்பட்டுருக்கிறவாளுக்கும் அந்த ரட்சணம் உண்டு. அதான் அபயம் சர்வபூதேபியோன்னு சாச்சிருந்தார். சர்வபூதேபியோனா எப்படின்னு கேட்டால், இங்கே யாது தானாதயன்னு பிரயோகம் பண்ணியிருக்கார். யாது தானன்னா ராட்சசன், அதாவது விபீஷணன். விபீஷணாழ்வான் வந்தப்போ நான்கு பேர் அவனோட கூட வந்தா. அப்போது விபீஷணனாகதியில் விபீஷணனுக்கு மாத்திரம் அபயம் கொடுக்கல,
அந்த கூட வந்த அவனோட சம்பந்தப்பட்டிருந்த உபாயத்தை நேர அனுஷ்டியாத அந்த நாலு பேருக்குமே அந்த உயர்ந்த கதியை கொடுத்தான் அப்படின்றதுனால பிரபத்தி பண்ணிக்கிறவா பண்ணிக்கிறவளோட சம்பந்தப்பட்டவாளுக்கும் இந்த நற்கதி உண்டுன்றத ரொம்ப அழகா இந்த சட்டல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களை இங்க கர்ப்பிதமா சுவாமி இந்த பத்தியத்தை சாதிச்சிருக்கார். அஸ்து அஸ்துனா லெட் இட் பி அப்படின்னு சொல்லுவாள். இம்பெரேட்டிவ் மோட் லோட்டில் காரம்பிக்கிறதுக்கு அஸ் தாத்து அசபூவின்னு தாத்து அதுக்கு இருக்கிறது. அஸ்தி ஸ்தக சந்தினா இருக்கு இருக்கின்றன. அஸ்து ஸ்தாம் சந்துனா இருக்கட்டும் இருந்து போகட்டும்னு நிறைய பண்மையில் பயன்படுத்தலாம் சந்துக்கு. இப்போ அஸ்து கதம் விததம் அஸ்து அப்படின்னு சொன்னால் கதம்னா எப்படி எவ்வாறு விததம்னு சொன்னால் வீண். தேகலட்சி ஸ்ருதியை பார்த்தோம் இயம் அவிதத வர்ணா அப்படின்னு கடைசி பத்தியத்தில் 28வது பத்தியத்தில் இயம் அவிதத வர்ணா வர்ணனீய சுபாவாத்துன்னு அங்கே அவிதத்தன்னு சொன்னால் உண்மை விததம்னா பொய். அப்போ கதம் விததம் அஸ்து எப்படி வீணாக இருக்கக்கூடும் ஹவு கேன் இட் பி ஹவு குட் இட் பீன்னு சொல்கிறோமோ எப்படி வீணாக இருக்கக்கூடும் எப்படி வீணாக போகும் அப்படின்னு கேட்கிறார். இது க்வெஸ்சன் மார்க். கதம் விததம் கதம் விததம் அஸ்துன்னு என்னதுன்னு கேட்டால் யாரிடத்துலன்னு கேட்டால் மயி மயின்னா எண்ணில் அஸ்மசப்தம் சப்தமி பக்தி ஏகவச்சனம் மயி ஆவயோகோ அஸ்மாசு என்னிடத்தில் நான் யார் சார்வபௌமே சார்வபௌமன்னா ஒரு பெரிய ராஜா பெரிய தலைவன் சார்வபௌமேன்னு சொன்னால் தலைவனிடத்தில் தலைவனான என்னிடத்தில் எப்படி பொய்க்கும் பொய்க்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. எதிர நீர் வந்து எந்த கூட்டத்துக்கு நீ தலைவன் கேட்டால் கிருபண சார்வபோமே இந்த கை முதல் இல்லாதவா இருக்கா பாருங்கோ அந்த கூட்டத்துக்கே நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் சொன்னால் அதிகிருப்பனாக நான் தான் ரொம்ப கிருபண தமாக நான் தான் அப்படி இருக்கக்கூடிய என்னிடத்தில் எப்படி வீணாகக்கூடும் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இந்த மேக்ஸில் பார்த்தோம்னா பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஜீரோ ஒன்று தள்ளி இருக்கோ வேல்யூ ஜாஸ்தி. நெகட்டிவ் நம்பராக இருந்தால் எவ்வளோ எவ்வளோ ஜீரோ ஒன்று தள்ளி இருக்கோ அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அப்போ மைனஸ் 100 பெருசு மைனஸ் 50 பெருசா அப்படின்னு கேட்டால் மைனஸ் 100 தான் பெருசு. அப்படி இந்த கிருபண தமகான்னு பார்க்கச்சே இந்த பக்கம் போகணும் அது. அந்த மாதிரி யார்கிட்ட காற்பண்ணியம் அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட தான் இந்த பிரபத்தியினுடைய அவங்ககிட்ட இந்த பிரபத்தி பழிச்சதுன்னா பிரபத்திக்கு ஒரு சிரேஷ்டியம் அந்த சரணாகதியை கொடுத்த சரணாகத ரக்ஷகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் அது ஏற்றம். அந்த ரீதியில் அழகாக அங்கே சாதிக்கிறார். கற்பன சார்வபௌமே மயி கதம் விததம் அஸ்து அப்படின்னு கேட்குறார். சரி எப்படி அவர் ரக்ஷணம் பண்ண எங்கே சொன்னார்னு கேட்டால் துவம் சக்ருத்து பிரபதனஸ்பிருஷாம் அபயதான் நித்யவிரதி துவம்னா நீ யுஷ்ம சப்தம் துவம் துவம் யுவாம் யூயம் நீ சக்ருத்து பிரபதன ஸ்பிருஷாம் சக்ருத்துன்னு சொன்னால் ஒரு வாட்டி அசக்ருத்துன்னு சொன்னால் நிறைய வாட்டி பிரபதன ஸ்பிருஷாம்னு போட்டுட்டார். இந்த பிரபதன ஸ்பிருஷாம்னு சொன்னால் ஒரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் பிரபத்தி செய்தவர்களுக்கு ஸ்பிருஷன்றது இந்த இடத்துல ஒரு பிற்பிற் செயற்கையாக இருக்குது. ஸ்பிருஷன்னு சொன்னால் தொட்டுக்கிறது பண்ணா தட்டஸ்பிருஷின்னு அங்கே பார்த்தோம். அதாவது அந்த பண்ணையாற்றுடைய நதிக்கரையில் இருக்கக்கூடியன்ற அர்த்தத்தில் அங்கே சாதித்தார். இங்கே பிரபதன ஸ்பிருஷம் பிரபதனம்னா பிரபத்தி பிரபத்தி பிரபதனம் எல்லாம் ஒரே அர்த்தம். அப்படி பிரபத்தி பண்ணவாளுக்கு அல்லது பிரபத்தி பண்ணுறவாளோட கூட இருக்கிறவாளுக்கு அதாவது அவர்களோட சம்பந்தப்பட்டவர்களுக்குன்னு அர்த்தத்தையும் கொடுக்கறது. அபயதான் நித்தியவிரதி அபயதானம் சொன்னால் அந்த அபயம் கொடுக்குறார் இல்லையா அதில் நித்தியவிரதி நித்தியவிரதி விரதி விரதத்தை உடையவன் விரத்தின்னு பெயர். நித்தியம்னு சொன்னால் இதெல்லாம் சுவாரஸ்யம். எப்படி நமக்கு அகரஹர சந்தியாம் உபாசித்த சந்தியாவந்தன கர்மாவை நித்தியம் பண்ணணும் பண்ணாட்டி பிரத்யவாய பாபம் வரும். அது மாதிரி இந்த சரணாகத இந்த சரணாகதி தர்மத்தை பகவான் ஒரு நித்திய கர்மா மாதிரி பண்ணுறானா ஏன்னா பண்ணலனா பாபம் வந்துடும் அப்படின்னு வியாக்கரணத்தில் காண்பிக்கிறார். அந்த மாதிரி நித்திய விரதி த்விஹி ந அபிபாஷசே த்விஹி அபிபாஷசே த்விரபிபாஷசே நாகும் த்விஹி அபிபாஷசே த்விரபிபாஷசே இக்காரத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய விசர்க்கம் அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அக்காரம் அதனால் அந்த விசர்க்கம் வந்து ரேபம் ஆயிடுது ரான் ஆயிடுது த்விரபிபாஷசே
அர்த்தம் பண்ணச்சு த்விஹி ந அபிபாஷதே, இருமுறை பேச மாட்டாய். இருமுறை பேச மாட்டேன்னு சொன்னால் இரண்டு விஷயங்கள், அதாவது முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு இது வேறையாக இருந்தால் தான் ரெண்டு வாட்டின்னு அர்த்தமே வரும். அதே விஷயமா இருந்தால் ரெப்படிஷன் தான். அப்படி மாற்றி பேச மாட்டாய்னு அர்த்தம் அதுக்கு. இத்திச்ச என்றும் ஸ்வோக்திதா ஸ்வ உக்திதா, உக்தி தகன்னது பஞ்சமி பக்தி தசில் பிரத்தியம் அது. உக்தி தகனா உன்னுடைய வச்சனத்திலிருந்தே, உன்னுடைய வாக்கிலிருந்தே, ஸ்வானா அந்த இடத்துல தன்னுடைய உன்னுடைய உன்னுடைய வாக்கிலிருந்தே விஸ்ருதா, விஸ்ருதான்னா ரொம்ப புகழ்பெற்றதுன்னு அர்த்தம். நீ வந்து இப்படி பேசி ஒரு புகழை அடைந்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தத்தை சொல்லலாம். முன்னுடைய இது வந்து அல்லது இந்த 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 ரெண்டு விஷயங்கள் இருக்கு, நீ அபயதான நித்தியவிரத்தியும் ப்ளஸ் வந்து நச்சா திரவிய பாஷைன்றதும், இந்த ரெண்டு விஷயங்களும் உன்னுடைய முக்தியினாலேயே ரொம்ப புகழ்பெற்று விளங்குகின்றன. எப்படி நோஸ்னு அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம். ப்ளஸ் தவ யா தவ யதோக்த கரணம் யாது தானாதய து விதுஹு. இப்போ சொல்கிறது ஒன்று, அதை செஞ்சியும் காட்டணும் இல்லையா? அதை செஞ்சு காட்டினது எப்போ காட்டின? நிறைய வாட்டி காட்டினார். இங்கே சுவாமி எடுத்துன்றது யாது தானன்னு விபீஷன் எடுத்துட்டுருக்கார். ஏன்னா அரக்கன், இன்னொன்று அவன் வந்து ராவணனுடைய தம்பி, இப்படி அவனுடைய இது இரண்டே போகிறது வேல்யூ. எதுக்கு? ரட்சணத்துக்கு. சுக்ரீவனுக்கு ரட்சணம் கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா சுக்ரீவனால் எந்த ஆபத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் விபீஷன் இடத்துல வரைச்சு சுக்ரீவ மகாராஜா ராமனுக்கு அட்வைஸ் பண்ணுறார் இவனை ஏற்றுக்கக்கூடாதுன்னெலாம். அப்போ விபீஷணனுக்கு அவனோட வேல்யூ அதிகமாக இருது சரணாகதி திருஷ்டியில் பார்க்கச்சே. அப்படி யாது தானாதயா, அரக்கர் முதலியவர்கள் ஆதிகி ஆதையா, அங்கே கூட வந்தவா அந்த நாலு பேர்னு வச்சுக்கலாம். அவள் அவர்கள் தவ யதோக்த கரணம், தவன உன்னுடைய யதோக்த கரணம் சொன்னால் சொன்ன வண்ணம் செய்தல், யதோக்த காரியனே எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் இருக்கு. இதை விதுஹு, விதுஹுனா நன்றாக அறிந்துள்ளனர், தெரிந்து கொண்டிருக்கின்றனர். தத்து கிருப்பண சார்பௌமியமயி கதம் விததம் அஸ்து. என்னிடத்தில் கிருப்பணர்களுக்கு மகாராஜாவாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் எப்படி போய்க்கலாம் அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த பயமானது, லோகத்தில் பரவிருக்கக்கூடிய பயமானது போக வேண்டும், நான் உம்மிடத்தை சரணாகதி பண்ணுற, இந்த சரணாகதியானது பலிக்கணும் ரீதியில் அந்த பத்தியமானது அமைஞ்சிருக்கு. துவம் சக்ருத்து பிரபதன ஸ்பிருஷாம் அபயதான் நித்தியவிரதி த்விஹி நாபி பாஷசே இது ச ஸ்போக்திதா விஸ்ருதா தவ யதோக்த கரணம் யாது தானாதய து விதுஹு தத் கிருப்பண சார்பௌமே மகி கதம் விததம் அஸ்து. இது அண்மயம். துவம் நீ சக்ருத்து பிரபதன ஸ்பிருஷாம், சக்ருத்துனா ஒரு வாட்டி, ஒரு முறை சரணம் அடைந்தவர்களுக்கு அல்லது அந்த சரணாகதி பண்ணுறவாளோட சம்பந்தப்பட்டவாளுக்கும் அபயதான நித்தியவிரதி, அபயமளித்தம், அபயமளித்தை நித்திய விரதம், எப்பொழுதும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அந்த காரியத்தை ஒரு வாட்டி விட்டால் கூட பாபம் வந்துரும்ன்ற ஒரு சங்கையோ பயமோ இருக்குமா, அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ரொம்ப ஜாகரூகனா இந்த இதை காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். மேலும் த்விஹி நபிபாஷசே, ரெண்டு வாட்டி சொல்ல மாட்டேன், ரெண்டு வாட்டி சொல்ல மாட்டேன்னு சொன்னால் சொன்னால் சொன்னது தான், பேச்சை மாற்ற மாட்டேன்னு அர்த்தம். இது உன்னுடைய உக்தி, யா வேற யாரும் சொல்ல வேண்டாம், நீ சொன்னதுனாலேயே இந்த ரெண்டு விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. விஸ்ருதான்னு சொன்னால் இது பிரபலமான விஷயம். எப்படி இந்த விஷயத்துக்கு பிராபல்யம் ஏற்பட்டதுன்னு கேட்டால், ஸ்வோக்திதா உன்னுடைய வாக்கினாலேயே, ஸ்ரீமத் ராமாயணத்தில் நாங்கள் வாசிச்சிருக்கோம், நீ இதை சொல்லியிருக்க, எங்களுக்கு தெரியும். சரி சொன்னதோட மட்டும் ஆச்சா அப்படின்னு கேட்டால், தவ யதோக்த கருணம் யாது தானாதயஸ்து விதுஹு, உன்னுடைய சொன்ன வண்ணம் செய்கிற தன்மை இருக்கே, அதை அறக்கர் முதலியவர்களும் சொன்னால் எதுக்காக போட்டுட்டாருன்னா, அவெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டியவாள், ஆக்சுவலாக பார்த்து தண்டிக்கப்பட வேண்டியவா. ஆனால் அப்படி இருந்தால் கூட சரணாகதி பண்ணிட்டா எதிவா ராவணோ விபீஷணோவான்னு சொன்ன மாதிரி, விபீஷணனோ ராவணனோ யாராக இருந்தாலும் நான் ரட்சிக்கிறேன்னு சொன்னான் அந்த மாதிரி. அவர்கள் கூட விதுஹு அறிந்துள்ளனர் அப்படின்னு போட்டார். தத்து இப்படி ரட்சணம் பண்ணுறேன்னு சொன்ன வச்சனம் சொன்னால் சொன்னது தான் அப்படி பண்ணியும் காட்டியிருக்கக்கூடிய இந்த தத்து, இந்த விஷயம், இந்த குணம் இருக்கே, கிருப்பண சார்வபௌமே மகி, கைமுதல் இல்லாதவர்களுக்கு தலைநா இருக்கக்கூடிய என்னிடத்தில் கதம் விததம் அஸ்து, எவ்வாறு வீணாக இருக்கக்கூடும் அழகாக இங்கே கேட்கிறார் இந்த 15வது பத்தியத்தில்.